நாள் கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சையழும் சில பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சிகளோடு பேசின பாடல் எல்லோரும் வாரி நெஞ்சிகளோடு பேசின பாடல் எல்லோரும் வாரி பாடிடுவோம் வாரி எல்லோரும் கேட்டிடுவோம் வாரி எல்லோரும் கேட்டிடுவோம் வாரி. கடல் குடித்து கவிதை மடியில் கதை இசைத்த கம்பன் நான், கனல் தெரிக்கும் காற்சிலம்பின் கவி இசைத்த முனிவன் நான், இடமனைத்தும் பரவி நிற்கும் இரண்டு வரி புலவன் நான், இந்திர வில்லில் மந்திர சொல் ஏற்றும் நெல்லை காற்று நான். அமிழ்தமிழ் தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிழ்தம் வடிவெடுத்து வந்த அற்புதமே என் தமிழ். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் என்னும் அற்புதமான நிகழ்ச்சி மீண்டும் உங்களை அதில் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். இசையும் தமிழும் கலந்து வருகின்ற இந்த இன்ப பயணத்தில் நம்மோடு துணையாயிருந்து இந்த பயணத்தில் நம்மை அழைத்து செல்பவர்கள் பேரறிஞர் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், மருத்துவர் இசைக்கலைஞர் டாக்டர் சுந்தரம் ஐயா அவர்கள். இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கம் ஐயா. நீல விதானத்து நித்திலப்பும் பந்தல் கீழ் கோவலனும் கண்ணகியும் நீங்கள் ஆசி பொழிய திருமணம் செய்து கொண்டார்கள் இல்லையா? முரசு இயம்பின முருடு அதிர்ந்தன முறையெழுந்தன பணிலம் வெண்குடை அரசு எழுந்ததோர் படி எழுந்தன அகலும் மங்கல மணி எழுந்தது. அது வந்து திருமணத்திற்கு ஊரழைத்த வர்ணனை. யானை எருத்தத்து அணியழையார் மேல் இரி மாநகர்க்கு ஈந்தார் மனம். பெண்களே, யானை மேல உட்காத்தி வச்சு ஒவ்வொரு வீடாக நின்று போய் உள்ள போய் அழைத்து விட்டு வருவாரு. கல்யாணம் என்ன அழகு பாருங்க. மாநாயகன் வந்து கப்பல் வாணிகம், அவனுக்கு எக்ஸ்போர்ட். இவர் வந்து மாசாத்துவான், அவர் உள்நாட்டு வாணிகம். ரெண்டு பேர் கொடிகட்டி பிறந்தவர்கள். அதனால ரெண்டு பெரிய மனுஷர்கள் அவங்க அவங்க குழந்தைகளை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். உள்வாணிகம் வெளிவாணிகம் ரெண்டு சேர்ந்து ஒரு அதுல ஒரு குறிப்பு இருக்கிறது, அதுதான் முக்கியம். இருபெரும் குறவரும் ஒரு பெரு நாளால் மடகணி காண மகிழ்ந்தனர். அப்ப ஊர் அழைக்கிறாங்க. ஊர் அழைக்கிற பொழுதுதான் அந்த வர்ணனை. அதுல அச்சுட்டு இருக்கிறது ஒரு சரியான முறையில் அச்சுடலைன்னு என்னுடைய அபிப்பிராயம். சொல்லுங்க. அது தாழ்ந்த அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன், உயர்ந்த அபிப்பிராயம், அடக்கத்தோடு சொல்றேன். சொல்லுங்க. முரசதிர்ந்தன முருடதிர்ந்தன முறை எழுந்தன பணிலவன்குடைன்னு சேர்த்து இருக்கணும். முரசதிர்ந்தன முருடதிர்ந்தன முறை எழுந்தன பணிலவன்குடை அரசெழுந்தவர் படி எழுந்தன அகலோள் மங்கல அணி எழுந்தது. தனன தந்தன 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 தனன தந்தன. இதுதான் முதன் முறையாக நாம சந்தத்தை பார்க்கிற இடம். இது அப்படியே ஞானசம்பந்தர் பின்னாலே பின்பற்றுகிறார். ஞானசம்பந்தருக்கு வழிகாட்டி இளங்கோவடிகள். ஞானசம்பந்தர் அருணகிரி சுவாமிக்கு வழிகாட்டி சந்தத்தில். அதனால சந்தத்தை முதல்ல காப்பியத்தில் தொடங்கினவர் இளங்கோவடிகளே. அது தோற்றுவாய்ங்க. இன்னொரு வேடிக்கை, பணிலம் வெண்குடை. வெண்குடை என்பது கொடை பிடிச்சுக்கிட்டு வராங்க, அது வேற. அது எடுபடியாக வேற கொடைகள் போகுது. இல்லை, பணிலம்னு ஒன்று சொல்லுகிறார். அந்த பணிலம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், பின்னால் வரும்போது ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன், பார்க்க போகிறோம். பணிலம் என்பது சங்கு, அது சங்கம் முழங்கினார்கள். மங்கள காரியங்களில் சங்கம் முக்கியமானது, இப்பெல்லாம் விட்டு போச்சு. சங்கம் முழங்கணும். அப்போ இந்த இதில் தனான சந்தன சனான சந்தனான்னு இதை அவர் சொல்லுவதற்கு காரணம், இந்த சங்கியினுடைய ஒலி மேக்கரிச்சு ஒலிக்கணும். ஒரு கச்சேரியில் புல்லாங்குழல் வேணு வயலின் எல்லாம் இருந்தாலும் புல்லாங்குழல் தான் மேக்கரிக்கும். அதுபோல் இத்தனை வாத்தியத்துக்கு மேலே இந்த சங்கு ஒலிக்குது. அதனால் தனான தந்தனன்னு அந்த மெல்லோசையை காட்டுறார். முரசதிர்ந்தன முறைய முருடதிர்ந்தன தனன தந்தன தனன தந்தன பபபம் பபம் பபபம் பபம். ஓ சங்கோலி அப்படி வரும். ஆனோமேட்டோபியா. ஓ அழகையா அழகு ஆனோமேட்டோபியா. இப்போ கண்ணகியும் கோவலனும் திருமணம் செய்து கொண்டு தேனிலவில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறத ஒரு ஒரு நாலே நாலு வரியில் இளங்கோவடிகள் சொல்கிறார் பாரு. தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெல்லாம் துன்னினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று. அதாவது இனிமேல் நாளை என்று ஒன்று இல்லை மாதிரி, நிலையாமையாக இருந்த ஞானிகள் மாதிரி இனிமேல் நாளை பொழுதுன்னு ஒன்று இல்லை என்பது மாதிரி அவர்கள் இருவரும் இணைந்தே இருந்தார்களாம். எல்லாவற்றையும் எப்படின்னா இரண்டு பாம்புகள் போல், காமச்சினம் கொண்ட இரண்டு பாம்புகள் எப்படி பின்னி பிணைந்து கிடக்குமோ அப்படி கோவலனும் கண்ணகியும் இருந்தார்கள் என்று ஒரு 4 வரிகளிலே அப்படி சொல்கிறார். தரும் மாலையும் மயங்கி கையற்றுன்னு ஒரு அழகா சொன்னார். அவன் பாராட்டுறான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்கொடி வாணிகன் பெருமடமகளே. சார் இது கானடா ராகமாக இருக்கு சொல்கிறேன். பழைய ராகம் தானே இது. இது பிறந்தது எந்த மேளகர்த்தாவில் உங்களுக்கு தெரியுமே. இது கரகரப்பிரியான்னு சொல்லுவாங்க. கரகரப்பிரியாவை வைத்து கொள்வோம். அது காலைக்கு ஏற்றாரா விடியற்காலமே. நாளைக்கு பொழுது விடுங்குமோ விடியாதோ என்கிற முனைப்பிலே அவர்களுடைய செயல்பாடு இருந்ததுன்னு இளங்கோவடிகள் சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்போ ஆங்கிலத்தில் ஒரு வழக்கு சொல்லுவீங்க இல்லையா, as if there is no tomorrow அப்படி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதில் செயல்பட்டார்கள்னு இருக்கிறது. அப்போ விடிஞ்சது தெரியாது, விடிஞ்சதே தெரியாது. அப்போ அவன் பாராட்டு சொல்லுகிறான். அவங்க தூங்க போகல, பாராட்டுறான். அவன் பேசலைங்க, அவன் தான் பேசுகிறான், பாராட்டுகிறான். அந்த பாராட்டு உரை தான் இப்படி பலபடியாக வருகிறது. கோவலன் கண்ணகியை புகழ்ந்து பாராட்டுகிற இந்த பாடலை நம்முடைய கீர்த்தனாவுடைய குரலில் கேட்போமா? நல்லா. மாசரு பொன்னே வலம்பொரு முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே. மாசரு பொன்னே வலம்பொரு முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே அரும்பெறல் பெருங்குடிவாணிகன் பெருமடமக वीरवा इशये याडिने वीरवा इशये याडिने वीरवा எவ்வளோ அழகாக இருக்குது கனடா ராகம் என்று சொன்னீர்கள் இல்லையா? அதை பற்றி தான் உங்களுடைய பேச்சு இருந்தது. சொல்லுங்கள். இந்த கனடா ராகம் மருதப்பெண்ணு தானே, விடியற் காலைக்கு ஏற்ற ராகம் தானே? ஆமாம். அதில் தோன்றியதாக நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மென்மையாக இருக்கும். ரே பக மரி சரி நீ பக கமதாத மதனே பா மணி பமப கமபரி சதானி ரே சா. இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கிறதா? என்ன தகவல்? பாடலா? பாடல் மட்டுமல்ல, இந்த இந்த ராகத்தில் வக்கர ராகம்னு பேர். சரிகம பதனிசான்னு வராது, சரிப்ப கமத நிப்ப கமத நிசப்ப ரே சப்ப கமப ரே. இந்த கனடாவோட அழகையே இந்த வக்கரத்துவம் தான். இந்த வக்கரத்துவம் சொன்னீங்களா, அழகா? அதுதானே அவர் எடுத்து காமிச்சாரு. தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் பின்னி கிடந்தார் போல். அதான் நான் சொன்னேன், இதை வந்து வக்கரம் சொல்வதற்கு பதிலாக நான் நெளிவு சுழிவு நினைத்து அதற்காகத்தான் இதை எடுத்ததே. இந்த ராகத்துல நாம் அமைத்ததற்கு காரணமே அதுதான். மாசரு பொன்னையை இந்த ராகத்துல நீங்கள் எடுத்து கொடுக்க, கீர்த்தனா அதை இசைத்து கொடுக்க, நீங்கள் அதை விளக்கி முடித்து கொடுத்தீர்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இப்ப அந்த கவிதையை பாருங்க. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் பாரதி. அதுக்கு தோற்றுவாயாக இருக்கிறது இந்த வரிகள். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. அங்க அங்க ஒரு நயம் இருக்கிறது. சொல்லுங்க. மாசரு பொன் என்பது கண்ணுக்கு இனிமே. ஆமா. வலம்புரி முத்தேன்னு சொன்னா முத்து கையில எடுத்தா ஜிலியர்னு இருக்கும். வலம்புரி முத்து ஸ்படிகம் போல ஜிலியர்னு இருக்கும். அதனால தொடுதல் உணர்ச்சிக்குது. காசரு விரை, விரைனா சென்ட், சென்ட் மனம், மனம். கரும்பு சுவைக்கு, தேன் காதுக்கு. காதுக்கு அப்படியான்னு கேட்டீங்கன்னா செந்தாமிழ்நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாகிது காதினிலே. இங்க இருந்து எடுத்தது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்தது அந்த கருத்து. அரும்பெறல் பாவாய் அருயிர் மருந்தே. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு எது பிடிக்கும்? அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பத்தை பத்தி போற்றினா பிடிக்கும். பெருங்குடி வாணிகன் பெருமட மகளேங்கிறார், அப்பேற்பட்ட தந்தைக்கு பிறந்தவளேங்கிறார். மலையிடை பிறவா மணியே என்கோ, நீ மலையில பிறக்காத மணின்னு சொல்லவா? அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, அமிழ்தம் எங்கிருந்து பார்க்கடல இருந்து வந்தது. இவ அப்படி கிடையாது. ஆமா, இவ அப்படி கிடையாது. தனியாக தான் தோன்றிய அமிழ்தம்ங்கிறார். யாழிடை பிறவா இசையே என்கோ, வீணையிலே கூட சிக்காத இசை போன்றவள். ஏன் தெரியுமா? வீணையில பிறந்த இசையை இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுட்டு பின்னால ஆமா அந்த இதுலயே அவர் சொல்றாரு பாருங்க காதலர் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல்ங்கறார் நெகிழாமல்னு சொன்னார் இல்லையா நெகிந்து போச்சு யாழிசை மேல் ஊழ்வினை வந்து உருத்ததாகலின் ஆமா தாழிரும் கூந்தல் தையார் என்று அப்படி வானளாவ கோவலன் தன்னுடைய மனைவியை புகழ்கிறார் இப்படி ஒவ்வொன்றுக்கு நான் சொல்லி கொண்டு போனால் சிலப்பதிகாரம் முழுமையே நம்ம இதுல ஒரு குறிப்பு இந்த யாழ்ங்கிறது இசை கருவிகள் பற்றி கொஞ்சம் குறிக்கணும் நீங்கள் ஆமாங்க யாழ் தான் தலைமையான கருவி இசை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தது அது தோற்றம் குழலிலே என்றாலும் கூட யாழ் வந்து மிகச் சிறப்பாக இசை வளர்ச்சிக்கு பணியாற்றி இருக்கிறது அந்த முறையில் 5 நரம்புள்ள யாழ் 7 நரம்புள்ள யாழ் 14 நரம்பு உள்ள யாழ் அதுக்கு சகோடம் என்று பெயர் சகோடைய 1000 நரம்பு உள்ள யாழ் ஒன்று இருந்ததான் அதான் பல நரம்புகள்னு பொருள் கொள்ளணும்னு நினைக்கிறானா அதுக்கு தான் பெரியாழ்னு பேர் அந்த பெரியாழை சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து மகத்தின்னு சொல்லி அத நாரதர் கையில் கொடுத்துட்டாங்க சரி இப்போ மளமளவென்று காட்சிகள் நகர்ந்து காணல் வரியை நோக்கி கொண்டு மாதவி வரைக்கும் போகணும் அந்த பாட்டு தான் பாருங்க நீங்க சித்திர படத்துள் புக்கு செழுங்கோட்டின் மலர் புனைந்து மைத்தடங்கண் மணமகளிர் கோலம்போல் வனப்பெய்தி பக்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் என்று இப்போ என்ன இந்த பாட்டினுடைய முடிவுனா அந்த யாழை வந்து ஐயா சொன்ன அந்த யாழ் வந்து மாதவி இப்போ நாம் வந்து கோவலன் கண்ணகியினுடைய இல்லறத்தில் ஒரு பகுதியை பார்த்தோம் யாண்டு சில கழிந்தன இற்பெருங்கிழமையில் காண்டகு சிறப்பின் கண்ணகி தனக்கு அப்படின்னாரு கொஞ்ச நாள் ஆச்சு 4 வருஷம் வச்சுக்கலாம் நம்ம திருவிழா வந்தது அதுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை அங்கே கணிகையர் குலத்தில் பிறந்த பெண்ணு சித்ராவதின்னு தாய் அவர் நல்லா 5 வயசில் தொடங்கி 12வது வயசில் அரங்கேறினாள் அவள் பெண்ணு மாதவின்னு பேர் மாதவி இருக்கு அழகிலையும் சரி ஆடல் கலையிலையும் சரி பாட்டிலேயும் சரி ஆழ்வாசிப்பிலையும் சரி நிகரற்று விளங்கினா இந்த 12 வயசுக்குள்ள அழகு ஆடல் பாடல் இசைக்கருவி வாசிக்கும் திறமையா எல்லாத்திலையும் சிறந்தவள் அப்படிப்பட்டவள் வந்து அரங்கேறினா சோழ அரசன் முன்னால் அவன் அதை பார்த்துட்டு பாராட்டி 1008 பொன் கழஞ்சு உடைய மரகத மாலையை சூட்டி இவளுக்கு தலைக்கோலின்னு ஒரு பட்டம் கொடுத்தான் அந்த மரகத மாலையை தாயார் என்ன பண்ணா மாலை வாங்கி ஒரு கூனிக்கை கொடுத்து பகர்வனர் போல்வதோர் பான்மையின் நிறுத்த ஊரில் பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைகளாக நடமாடுற இடத்துல அதை விற்க சொன்னான் 1008 பொன் கழஞ்சு கொடுத்து எவன் வாங்குறானோ அவன் மாதவிக்கு மணவாள பிள்ளை அது ஒரு வழக்கம் இருந்ததுங்க அந்த மாதிரி அவளும் போய் நிறுத்தினான் இது இவன் தான் போய் துடைக்கணுமா இவன் போவான் யாரும் கோவலாம் இதெல்லாம் ஊழ்வினேன் போனான் வாங்கினான் வாங்கி மாதவிக்கு சூட்டினான் ஏன் எதுக்குன்னு கூட கொஞ்சம் யோசிக்கலவன் போனான் விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் அவ்வளோதான் வீட்டை மறந்துட்டான் அங்கேயே தூக்கிட்டான் அவளை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு அவன் மேலே விருப்பம் வந்துருச்சு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் போயிட்டுதாங்க அவளோட இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது அதை இப்போ சொல்ல மாட்டார் பின்னால் தான் சொல்ல போகிறார் அப்போ ஊரில் திருவிழா வருஷம் வரும் சித்திரை மாதம் பௌர்ணமியில் முடியும் அது அப்படி ஊரில் சின்ன சிறு தெய்வங்கள்லேருந்து பிறவாயாக்கை பெரியோன் முதலாக பரிவாழ் சதுக்கத்து தெய்வம் வீராக முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானிலேருந்து இந்த சதுக்க பூதம் வரைக்கும் எல்லா தெய்வத்துக்கும் காப்பு கட்டி கொடியேற்றி விழா நடக்குதுங்க 22 நாள் அந்த காலத்தில் நடக்கும் அந்த தீர்த்தவாரி தான் அந்த பௌர்ணமி நீராட்டு எல்லாம் கடற்கரைக்கு போடுவாங்க இன்றைக்கும் வழக்கம் இருக்கிறது ஒரு நாள் உற்சவமாக நடக்குது அந்த காலத்தில் ஒரே திரண்டு இருக்காங்க அது உலக புகழ் பெற்றதாக இருந்தது அந்த காலத்தில் அலகாபாத் கும்பமேளா மாதிரி எல்லாரும் வருவாங்க தேவலோகத்தில் இருந்தெல்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாரு அதில் ஆக அப்படி இருக்கிற பொழுது இவங்க கோவலனும் மாதவியும் அந்த திருவிழாவுக்கு போகிறாங்க கண்ணைக்கு போல பாருங்க இவன் அவளோட தான் இருந்தான் அங்கே போகணும் அது குழந்தை வீட்டில் இருக்கா அவளுக்கு பேர் மணிமேகலை அது பின்னால் சொல்ல போகிறார் அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த விவகாரம்லாம் இங்கே சொல்கிறார் ஒரு பெரிய கட்டில் நல்லா அழகான மெத்தை தைத்த கட்டில் அதில் உட்கார்ந்துருக்கிறா அவளும் இருக்கிறா அப்போ ஒரு கொட்டை அதில் இவர்களுக்கென்று தனியாக அமைத்து ஊரில் பெரிய மனுஷனாச்சே. அதனால் அவள் கையில் பக்கத்தில் தோழி இருக்கிறாள், வசந்தமாலேன்னு பேர். அவள் கையில் ஒரு யாழ் வச்சுருக்கிறாள். இந்த யாழ் இவ்வளவு தான் இருக்கும். அது அந்த யாழை கையில் வச்சிருக்க அதனுடைய வர்ணனையை ரொம்ப அழகாக சொல்ல போகிறேன். அழகாக சொன்னீர்கள் ஐயா. கதையை 4 ஆண்டுகள் மனைவியோடு வாழ்ந்து 8 ஆண்டுகள் மாதவி என்கின்ற கணிகையோடு வாழ்ந்த கோவலன் என்ன ஆனான் என்பதை இளங்கோவடிகளுடைய காவியத்தின் மூலம் மீண்டும் நாம் சந்திக்கும் பொழுது பார்ப்போம். வணக்கம். Don't go away.